கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் இந்த இரவு வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நித்திரைக்கு செல்லும் முன் இந்த நல்ல தேவ வசனங்களை கேட்டுவிட்டு நீங்கள் நித்திரைக்கு, அதாவது சுகமான கர்த்தர் கொடுக்கிற நித்திரைக்கு கடந்து செல்லும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், இந்த இரவு நேர தியானம் உங்களுக்கு சுகமான நித்திரையை, கர்த்தர் கொடுக்கிற நல்ல சொப்பனங்களை, தரிசனங்களை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானித்து விட்டு நீங்கள் உங்கள் நித்திரைக்கு செல்லுங்கள். அது சுகமானதாய் அமையட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, வரும் நாட்களிலே கர்த்தர் உங்களோடு உங்கள் குடும்பத்தை பற்றி, அல்லது உங்களுடைய காரியங்கள், உங்கள் தொழில் விஷயங்கள், ஊழிய விஷயங்களை பற்றி உங்களோடு இரவிலே பேசும்படியாய் இந்த நல்ல வார்த்தைகளை தியானித்து விட்டு அந்த சுகமான தேவ பிரசன்னத்தோடு தூங்குங்கள். அருமையானவர்களே, சங்கீதம் 31:1 பார்ப்போம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், ஐயா நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும், உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள், உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்கிறீர், நீர் அப்படியே செய்யும்படியாய் இவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, உமது நீதியின் நிமித்தம் இவர்களை நீர் விடுவிப்பீர், விடுவியும். உமது செவியை உம்முடைய பிள்ளைகளுக்கு சாய்த்து சீக்கிரமாய் இவர்களை தப்புவியும். ஐயா நீரே இவர்களுக்கு பலத்த துருகமும் அடைக்கலமான அரணுமாய் கோட்டையுமாய் இரும். சுவாமி, 3, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். எங்கள் நல்ல தேவனே, ஐயா நீரே இந்த பிள்ளைகளுக்கு கண்மலையும் கோட்டையுமாயிரும், உமது நாமத்தின் நிமித்தம், உமது நீதியின் நிமித்தம் இவர்களுக்கு வழிகாட்டி இவர்கள் பிள்ளைகளை, இவர்கள் குடும்பத்தை, ஐயா இவருடைய கையின் பிரயாசங்களில் எல்லாம் இவர்களை நீர் நடத்தி அருளும். 4, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு மறைவாய் வைத்த வலைக்கு, கண்டிக்கு உங்களை அவர் நீங்களாக்கி விடுவார், தேவரீரே உங்கள் அரண். 5, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்திய பரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். ஐயா நன்றி சுவாமி, உம்முடைய கையிலே எங்கள் ஆவியை மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எல்லாவற்றையும், எங்களுடைய காரியங்கள், எண்ணங்கள், ஆசைகள், விருப்பங்கள், எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சத்திய பரனாகிய கர்த்தாவே நீர் இந்த பிள்ளைகளை, உம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு இவர்களை நீர் ஆதரிப்பீராக. 6, வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். ஐயா இந்த பிள்ளைகள் எந்த வீண் மாயையையும், எந்த விதமான பிசாசின் தந்திரங்களையும், அல்லது மனுஷீக தந்திரங்களையும் இவர்கள் பற்றி கொள்ளாமல் கர்த்தரையே நம்பி இருக்கிற பாக்கியம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை நடத்துவீராக. 7, உமது கிருபையினாலே களிகூர்ந்து மகிழுவேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். ஐயா உமது கிருபையினாலே களிகூர்ந்து மகிழுவார்கள் இவர்கள், நீர் இவர்கள் உபத்திரவத்தை பார்த்து உம்முடைய நாமத்தின் நிமித்தம், ஐயா உமக்காக சாட்சியாய் இந்த பிள்ளைகள் ஜீவிக்கிறது நிமித்தம் இவர்கள் படுகிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனை எல்லா சிக்கல்களையும், இவர்கள் ஆத்தும வியாகுலங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். 8, சத்ருவின் கையில் இவர்களை ஒப்புக்கொடாமல் இவர்கள் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்று இவர்கள் சொல்லும் வண்ணமாய் கர்த்தர் இவர்களை சாட்சியாய் நிறுத்துவீர். நன்றி சுவாமி. 9, எனக்கு இரங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று.
பத்து, என் பிராணம் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பதினொன்று, என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். ஐயா, இது போன்ற சூழ்நிலையிலே, இது போன்ற பாடுகளிலே, இது போன்ற தவிப்புகளிலே, சஞ்சலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை இனிமேலும் இந்த தொந்தரவுகள், சஞ்சலங்கள், பாடுகள் தொடராதபடி என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு இறங்குவீராக. பனிரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்ட உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஓ லார்ட், இது போன்ற பயங்கரமான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்காதபடி தேவனாகிய கர்த்தரே இவர்களுக்கு ஐயா அரணும் கோட்டையும் கண்மலையுமாக இருந்து இவர்களை, இவர்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை பாதுகாப்பீராக. பதிமூன்று, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். பாருங்க, இத்தனை இக்கட்டுகளிலே பாருங்க சங்கீதக்காரன் சொல்றத பாருங்க, நானோ அவர்கள் இத்தனை பாடுகள், இத்தனை உபத்திரவங்கள், இத்தனை கண்ணிகளை, இத்தனை விதமான அவதூறுகளை அவனுக்கு விரோதமாக பேசினாலும், தேவ பிள்ளையே உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் பேசினாலும், எத்தனையோ பேர் அவதூறுகளை நடப்பித்தாலும் பேசினாலும், தாவீதரசன் சொல்கிறது போலே பதினான்கு, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். பாருங்கள், நாமும் நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொல்லுகிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே உண்டாகட்டும். பதினைந்து, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும், கர்த்தர் அப்படியே உங்களை தப்புவிப்பாராக. பதினாறு, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும், கர்த்தர் அப்படியே அப்பா உம்முடைய முகத்தை, உம்முடைய கிருபையை, உம்முடைய ஐஸ்வர்யத்தை உமது ஊழியக்காரன் மேல், உம்முடைய பிள்ளைகளின் மேல் பிரகாசிக்க பண்ணி உம்முடைய கிருபையினாலே இவர்களை ரட்சிப்பீராக. பதினேழு, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த பிள்ளைகள், ஐயா உம்முடைய ஜனம் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், இவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள், இவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும், அவர்கள் இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். ராஜா, அவர்கள் மனம் திரும்பி இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய முகம் அவர்கள் மீதும் பிரகாசிக்கட்டும். பதினெட்டு, நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படுவதாக. ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற, பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. இவர்களை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. ஐயா பத்தொன்பது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஐயா நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் வாழும் பொழுது, மனுப்புத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களாய் காணப்படும் பொழுது, உங்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது பாருங்கள். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் உங்களை அவர் சோர்ந்து போக விட மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஓ புது பலன் அடைந்து, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் ஒரு நாளிலே உயர உயர எழும்பி பிரகாசிப்பீர்கள், உயர உயர எழும்பி பறப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இருபத்தி ஒன்று, கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எத்தனை பாடுகளுக்கு மத்தியிலே எல்லாவற்றிலும் கர்த்தரே உங்களுக்கு அரணான நகரத்தில் அவர் தமது கிருபையை அதிசயமாய் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். அவர் விளங்க பண்ணினபடியினால் அவரை நீங்கள் ஸ்தோத்தரிப்பீர்கள்.
22 உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மன கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். ஸ்தோத்திரம். பாருங்க, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனை சிக்கல் சிரமங்களில் சங்கீதக்காரன் அகப்பட்டு தவித்தாலும் சரி, கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க, ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார், கேட்கிறார், உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். 23 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். பாருங்க அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இரவு வேளையிலே ஐயா நீங்கள் தூங்க செல்லும் முன் இந்த அற்புதமான வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தட்டும், உங்கள் எலும்புகளை பலப்படுத்தட்டும், உங்கள் சரீரத்திலே ஒரு பூரண விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் இந்த தேவ வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கடந்து செல்லுவதாக. அவர் வார்த்தை அனுப்பி அவர்களை விடுவித்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வார்த்தையை, தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை குணமாக்கினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா கர்த்தருடைய பரிசுத்தவான்களாய் காணப்படுகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு உங்களுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இடும்பு செய்கிறவனுக்கு கர்த்தர் பூரணமாய் சரியாய் நிச்சயமாய் பதில் அளிப்பார். 24 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுக்கு உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உங்களை மகிமைப்படுத்துவார். அப்படியே நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் நிச்சயமாக ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள, இந்த ஊழியத்தின் சாட்சிகள், கடந்து வந்த பாதைகள், ஈவன் கென்யா, உகாண்டா, ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க தேசங்களில் நடைபெற்ற கூட்டங்கள், ஒரிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவில் நடந்த அநேக காரியங்கள், சாட்சிகள், அவற்றின் அத்தனை வீடியோக்களும் நீங்கள் காண முடியும். எங்களது வெப்சைட்டை தவறாமல் பாருங்கள். www.raviabrahamministries.org